மேக்ஸ் ஃபேஷன்ஸின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு சலுகை. மேக்ஸிமம் ஸ்டைல்ஸ் மினிமம் பிரைஸ், ரூபீஸ் 399க்கு மேல ஷாப்பிங் பண்ணுங்க, ஜஸ்ட் ரூபீஸ் 299 பே பண்ணி பரிசுகளை பெறுங்கள். வீட்டில் காமெடியன் அவர் தான், அது நானா மாறிடுச்சு. அதுதான் சிலப்போ கொஞ்சம் கோபமும் வரும், இதுலயும் ஜோக் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி. எனக்கு ரமணி வர்சஸ் ரமணி ரொம்ப பிடிக்கும். காமெடி ஜேர்னிங்கிறது அங்கிருந்தான் ஆரம்பிச்சது. சார் காமெடி வராது சார், முதல்ல வந்தபோது நடிப்பு வந்ததா? இல்ல இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சா நவீன்? இல்ல இல்ல, லவ் பண்றியா? உன் பர்சனல் ஸ்டோரியில என்ன நடக்கும் அந்த மாதிரிதான் ஒவ்வொரு லவ் ஸ்டோரியிலும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் கூட அது ரிலேட்டபிளாக இருக்குது, பிகாஸ் அதோடைய கண்டென்ட் அந்த மாதிரி அவங்க எடுத்த விதம் டெக்னிக்கலி. நம்ம டைம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன தான் பல்டி அடித்தாலும் அது நடக்காது. நிறைய சீன்ஸ் வந்து எடிட்டில் போயிருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியாது, அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ பார்த்து ஒரு ஒரு வேளை வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது அதெல்லாம் சேர்ந்தும் வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மர்மதேசம் அப்பயும் கொண்டாடப்படுது, இப்பயும் கொண்டாடப்படுது, நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் மர்மதேசம் வந்து ஒரு ஒரு பெரிய பிரேக், எனக்கும் சரி அவருக்கும் சரி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் கூட அது ரிலேட்டபிளாக இருக்குது, பிகாஸ் அதோடைய கண்டென்ட் அந்த மாதிரி அவங்க எடுத்த விதம் டெக்னிக்கலி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கோட பல வருஷம் கழித்து பார்த்தாலும் இது ரிலேட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு மனசில் வச்சு எடுத்த ஒரு ப்ராஜெக்ட் அது. அது அதே மாதிரியும் அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் க்ளோஸ் டு ஹார்ட், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரேக் அப்படின்னு பார்த்தா சேதன்க்கு விடுதலை. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு விஷயம். இதுவும் வந்து நீங்கள் பல வருடங்கள் கழித்து பார்க்கும்போது ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்கும். ஸோ அப்போ உங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கீங்களே, ஸோ அதில் எந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆடம்பா ஜெயிச்சு மாடால நீங்கள் பண்ண அந்த காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ சில நேரங்களில் அது அந்த டைமில் ஒர்க் அவுட்டாக இருக்காது, படம் மேலே கீழே போவோம் அதனால. ஸோ உங்களுக்கு எப்பாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு, இது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிருந்தா நல்லா இருந்துங்கன்னு சேதன் சாரோட கேரக்டரில் நீங்கள் நினச்சது? எஸ் டெஃபினட்டாக, ஏன்னா அவருக்கு வந்து ஆக்சுவலாக நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. வீட்டில் காமெடியன் அவர் தான், பட் அது நானாக மாறிடுச்சு அவ்வளோதான். ஸோ எப்போ பார்த்தாலும் எதாவது ஜோக் அடிச்சிட்ருப்பார், எதாவது சீரியஸாக சொன்னாலும் அதை ஒரு ஜோக் ஆக்கிடுவார். பட் என்னென்னா அது லைட்டர் ஆகிடும், ஓ இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகிடும். ஸோ இதுலேயும் நம்ம ஜோக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடும். சிலப்போ கொஞ்சம் கோபமும் வரும், இதுலேயும் ஜோக் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீ இஸ் பேசிக்லி வெரி லைட் அட் ஹார்ட். ஆனால் எல்லாருமே இவர் ரூடாகவே காட்டுறாங்க. இல்லை நடுவில் ஹீ டிட் சம் காமெடி. ஸோ நான் நினச்சேன் அதுக்கப்புறம் ஓ இவர் தான் அடுத்த காமெடியன் நான் நினச்சேன், பிகாஸ் அவருக்கு நேச்சுரலாகவும் இருக்காது. பட் அது ஓரளவுக்கு போச்சு. பட் இந்த க்ரூரமான ஒரு கேரக்டரால் அது அது இன்னும் சூட்டபிளாக இருக்கும். இது ரீச் ஆன அளவுக்கு அது ஆகலையோ நம்ம எனக்கு தெரியல. ஓகே ஓகே, வாட் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித், எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நேச்சுரல்? ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு நேச்சுரலாக வரத்த ஹியூமர், பட் இப்போ இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான கேரக்டர் பயங்கரமாக எல்லாராலையும் அப்ளோஸ் வாங்கப்படுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஒரு? இப்போ இல்லை இது ரொம்ப பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. பட் எனக்கு என்னென்னா எல்லாத்துலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது என்னோட ஆசை, எல்லா மாதிரி கேரக்டர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சரி சரி, இப்போ உங்களுக்கு கேட்ட மாதிரி இப்போ தேவதர்ஷினி பண்ண கேரக்டர்லேயே உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட், லைக் ஃபர்ஸ்ட் வாடி பார்த்தோன்னே பயங்கரம் சூப்பரியா பயங்கரமாக பண்ணிட்டேன்னு நீங்கள் சொன்னது? 96 இன்னும் அதுக்கு முன்னாடி காஞ்சனா அதெல்லாம் விட்டுட்டாரு. இல்லை அதெல்லாம் இருக்குது, அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இருக்குது, பட் 96 வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ரொம்ப அவங்க அந்த பாட்டு கேட்ட உடனே திரும்பி அந்த கண்ணிலலாம் கண் கலங்கி பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரியலாக இருந்தது. நீங்க அவங்கள பாராட்டின ஒரு முதல் சீக்வன்ஸ் ஆஃப் சீன் என்ன சார் படம்? எனக்கு ரமணி வர்சஸ் ரமணி ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப வேற ஒரு ஷேடு காட்டியிருந்தாங்க. அதுலேருந்து ஆக்சுவலாக இவங்களோட ஒரு காமெடி ஜேர்னிங்கிறது அங்கேருந்தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் காஞ்சனா. ஏன்னா இப்போ மேம் அண்ணாமலையில் பண்ணும் போது நீங்கள் அந்த முடியா இருக்கட்டும் அந்த ஸ்பீக்கர் பூலாம் வச்சுக்கிட்டு, ஸோ அதுலேயும் உங்களை மோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஒரு காமெடியன் இதுக்கு? இவங்க கரெக்ட் அதுக்கு முன்னாடி தான் ரமணி தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி 23 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு, அது ரொம்ப பயந்துட்டு தான் பண்ணேன் சார் காமெடி வராது சார். நாகேஸ்வர் தான் டைரக்டர், அவர் கேட்டார் முதல்ல வந்தபோது நடிப்பு வந்ததா? இல்லை இல்லை, மர்மதேசத்தில் தானே கற்றுக்கிட்டேன், அப்படி தான் எல்லாம் வரும், நான் இருக்கேன்ல பயப்படாது அப்படின்னு சொல்லி கூட்டு போனார். ஸோ தட் வாஸ் அ வெரி ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ரொம்ப வந்து ரொம்ப நுணுக்கமாக சில விஷயங்கள் கற்றுக்கிட்டது ரமணி வர்சஸ் ரமணியில், லைவ் ஆடியோ வேறு அது. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அண்ணாமலை டிவியில் இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், சின்ன பாப்பா பெரிய பாப்பா, அண்ட் தென் படங்கள்,
பார்த்திபன் கனவுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போய் போய் காஞ்சனா ஒன், அப்புறம் காஞ்சனா த்ரீ. ஓகே, டு யூ ஷேர் மோஸ்டா வீட்டில் இப்போ எல்லாருமே சினிமாவில் இன்வால்வ் ஆகிருக்கிறதால மோஸ்டா வீட்டில் சினிமா பேச்சுகள் போயிட்டே இருக்குமா, இந்த படம் அந்த படம் இங்கே இப்படி அதெல்லாம் பூமா? நார்மலி எல்லா வீட்லேயும் எப்படியோ அந்த மாதிரி சினிமா பற்றி பேசுவோம். இன்னும் கொஞ்சம் நாங்கள் சினிமாலேயே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். இதில் நிறைய படங்கள் பார்க்கறது இவர் அண்ட் பாப்பாவும் நியத்தி என் டாட்டர், அவரும் அவளும் நிறைய ஃபிலிம்ஸ் பாப்பா. இதில் ஃபில்டர் ஆகி ஏய் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுறது நான் பார்ப்பேன். கடைசி பெஸ்ட் மூவிஸ் மட்டும் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த சினிமா இந்த கேமரா இது மூலமாக தான் நம்மளுக்கு ஒய்ஃப்ன்றது உங்கள் அறிமுகமாகறோம். இப்போ குழந்தையாக நடிக்கிற போது ஸோ ஹவு ஹாப்பி யூஆர், ஹவு ப்ரௌட் யூஆர் அந்த டைமில் இந்த ஒரு ட்ரையாங்கிளே கம்ப்ளீட் ஆகுது, நான் என் மனைவி என் குழந்தை எல்லாருமே சினிமாவில் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் வெரி 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 ஹாப்பி ஸ்பேஸ் இன் சினிமா இன் ஆர் ப்ரொஃபஷன். ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கும், குழந்தையும் ஹாப்பியாக இருக்கா. இப்போ ஒரு மலையாளம் படம் பண்ணியிருக்கா, கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. ஸோ மேல ரிலீஸ் ஆக போகுது, மோஸ்ட்லி மந்த் ஆஃப் மே ரிலீஸ் ஆகிடும். ராணி படத்துடைய பேர், அவள் தான் டைட்டில் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ சீரியலில் நடிக்கிறவங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்பாங்க, என்ன ரெண்டு சீரியல் பண்ணுறாங்க முடிச்சிடும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க ஹீரோ ஹீரோனா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆ போட்டு இல்லை ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச ஒரு இதில் நீங்களும் ஒருத்தாங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த அந்த டைமில் இந்த ஒரு காதல்லாம் ஆரம்பித்து இந்த ப்ரப்போஸ் பண்ணி சொல்லி, ஸோ அப்போ அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்களே இல்லை அப்படிலாம் இல்லை ஓகே ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா லவ் பண்ணோம் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பொறுமையா இருக்கணும். ஆஃபர்ஸ் வரதுக்கும் சரி, ஏன்னா ஒரு வருடத்துல இப்போ ஒரு சில படங்கள் பண்றோம்னா அதுல கேப்ஸ் இருக்கும். நல்ல நமக்கு ரொம்ப மனசுக்கு உகந்த படங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன வரல அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம தொழிலில் இந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் முக்கியம். காலையில் கூட்ட போவாங்க, ராத்திரி வரைக்கும் ஷார்ட் வராது சிலப்போ, என்னடா அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வந்திருக்கோம் தொழிலுக்கு, அவ்வளோதான், வெயிட் பண்ணுவோம். அதுக்கும் சேர்த்து தான் நமக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ பேஷன்ஸ் இஸ் சம்திங் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் டைரக்டர்ஸ் கூட பேஷன்ஸ் இருக்கணும். ஒரு டைரக்டர் ஆகணும்னா ஒரு 10 தடவை கதை கேட்பாங்க, கடைசியில் ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு 100 கம்பெனி ஏறி இறங்கணும் கடைசியில். ஸோ சோர்ந்து போயிடக்கூடாது, ஐயோ நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ ஹவு டு யூ நெக்லெக்ட் ஆஃபர்ஸ்? ஏன்னா சில நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதம் இப்போ நம்மளுக்கு பெருசாக ஷூட்டிங் இருக்காது, ஆனால் பார்த்தா ஒரு கதை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் டேரக்டாக சொல்லிடுவீங்களா இல்லை எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிடுவீங்களா, இல்லை ஹவு டு யூ நெக்லெக்ட் ஆஃபர்ஸ், இது வேண்டாங்க எப்படி, என்ன ஒரு காரணம் சொல்ல வேண்டியது வரும்? இப்போலாம் எஸ், ஒரு டைம் இருந்தது நான் அப்படி நெக்லெக்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ண ஒரு பீரியடும் இருக்குது, மேபி பிஃபோர் காஞ்சனான்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் த பிரேக் கொஞ்சம் சூஸியாக தான் ஐ எம் ஒர்க்கிங். ஸோ ஏதோ ஒன்று நமக்கு உகந்து இருக்கணும் அந்த திரைப்படத்தில், ஒன்றும் மொத்த கதையும் நல்லா இருக்கணும், இல்லை நம்ம கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் நம்ம கேரக்டர் கொஞ்சம் சீன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணணும். ஏதோ ஒன்று நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும் போது. சரி சரி, என்ன ஒரு விஷயம் வாட் ஸ்டாப், சில டைமில் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் அது சில நேரத்தில் மெட்டீரியலைஸ் ஆகாது, என்ன ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம் சார்? அது ஐ விஷ் ஐ நியூ, எனக்கே தெரியாது. சி இப்போது ஒன்று சொல்லுவாங்க, நம்ம டைம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன தான் பல்டி அடித்தாலும் அது நடக்காது, டைம் ஒர்க் அவுட் ஆனால் தான். அதுக்குன்னு நம்ம சும்மாவும் உட்கார முடியாது. இப்போது ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஒருத்தன் வந்து வீட்டில் உட்காந்து என் டைம் இன்னும் வரல வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டே பண்ணாமல் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி அவனுக்கு கிடைக்கும் சான்ஸ்? வரும்போது கூட ஸ்கிரிப்ட் இல்லைனா எப்படி கொடுப்பாங்க? கதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணால் தான் அவனுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம வேலை என்னமோ அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது ஃபார் ஆக்டர்ஸ் இப்போ வந்து புதுசாக ஒரு ஆக்டர் வரான், அவனுக்கு வந்து சான்ஸ் தேடி அலையணும். ஆனால் இன்றைக்கி போய் ஃபோட்டோவோ இது கொடுத்த உடனே அடுத்த நாள் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு அலையணும். ஆஃபீஸாக போய் அலையணும், ஏறி இறங்கணும், டைம் வரும்போது வரும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போது சில சீரியல் ஆக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் சீரியலில் இருந்து படங்களுக்கு போனால்
எங்களை வேற ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அது ஓகே என்ன சீரியல்ல இருந்தானே வந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் ஃப்ரம் சீரியல் வந்தீங்க, ஆனால் இப்போ ரொம்ப எஸ்டாப்ளிஷான ஒரு ஆக்டர்ஸாக இருக்கீங்க, இந்த ஒரு பார்வை எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஒரு விஷயம், ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே நடிப்பை தான் நம்ம நடிக்க போகிறோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அந்த டேட்ஸ் இஷ்யூ பார்ப்பாங்க. ஏன்னா டிவியில் இருக்கும்போது நம்ம டெய்லி வந்து ஒர்க் பண்ணுற கட்டாயத்தில் இருக்கும், ஏன்னா அன்னன்னைக்கு எபிசோட் போகணும் அப்படின்றது. ஸோ அந்த டைமில் ஐயோ சீரியல் ஆர்டர்ஸ் வெயிட் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற ஒரு இஷ்யூ யோசிப்பாங்க. இப்போ சிலர் வந்து சீரியல்ஸ் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படங்களுக்கு டேட் கொடுப்பாங்க, பட் ஒரு 2-3 ஆன்கோயிங் சீரியல்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு ஹெசிடேஷன் தான் இருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நானும் ஃபேஸ் பண்ணது பேக் தென். ஸோ மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ வாட் நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும்போது எப்படி சார் இருக்கு, அடுத்து எப்படி பார்க்கலாம், எந்த ஒரு ரூபத்தில் இல்லை என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ், வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆக்சுவலி? ஓசியை பார்ட் 2ல பாருங்க ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஓசியை பார்ட் 2. அதுக்கப்புறம் இல்லை, நான் ஐ ஆம் ஓப்பன் டு நியூ கேரக்டர்ஸ், எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். பட் அது வந்து எனக்கு எனக்கு கேட்டவுடனே த்ரில் ஆகணும், இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும். சரி சரி. இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் விடுதலை ட்ரெய்லரில் பார்க்கும்போது கூட, இப்போ படமாக பார்க்கும்போது என்ன ட்ரெய்லரில் பிரகாஷ் ராஜ் சார்லாம் காமிச்சாங்க, இதில் வரவே இல்லையா அவர், ஓகே நாமளே புரிஞ்சிடும் ஓகே அடுத்த பார்ட்டுக்கான லீடாக இருக்கும். ஸோ என்னென்ன விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க, சில விஷயம்லாம் எதிர்பார்த்து ஓகே பார்ட் 1ல இல்லை இல்லை எடிட்டில் போயிடுச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் டெலிட்டட் சீன்ஸ் அது மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து? இருக்கு இருக்கு இருக்கு, நிறைய சீன்ஸ் வந்து எடிட்டில் போயிருக்கு. உங்க போஷன்ஸ்ல இருந்து ஓகே அது என்னன்னு சொல்ல முடியாது, அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ப பாத்தீங்க. ஓகே அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க ஏதாவது சில நேரத்துல, ஒரு ஒருவேளை வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகும்போது அதெல்லாம் சேர்ந்தும் வரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, ஏன்னா சில நேரத்துல ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம், இதுல பயங்கரமா நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் இந்த சீன், எங்க அந்த சீனே வரலையே, எங்க இவ்வளவு நேரம் பார்த்து அந்த மாதிரி ஏதாச்சும் முக்கியமான சீன்லாம் வந்துருச்சு, முக்கியமான சீன்லாம் வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் டைம் அண்ட் வெயிட்டிங் ஃபார் விடுதலை டு, ஹோப் யூ ராக். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மேக்ஸ் ஃபேஷன்ஸ் தமிழ் புத்தாண்டு சிறப்பு சலுகை, மேக்ஸிமம் ஸ்டைல்ஸ் மினிமம் பிரைஸ் ரூபீஸ் 399 மேல ஷாப்பிங் பண்ணுங்க, ஜஸ்ட் ரூபீஸ் 299 பே பண்ணி பரிசுகளை பெறுங்கள்.